குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டாக்ல நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம் என்னென்ன விஷயங்கள் கவனிப்போம் அந்த ஸ்டாக்ல என்ன டிவிடன் போறாங்க என்ன போனஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி டிவிடண்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே நீங்க உங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ டிவிடெண்ட் அப்படின்னாலே அது எப்படி அந்த ஸ்டாக்குக்கு கொடுப்பாங்கன்னா அந்த ஸ்டாக்குல ஃபேஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்க அதுவும் அந்த ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்குன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிவிடென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த வேல்யூக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்ப ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ரூபா டிவிடென்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது அர்த்தம் இது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்துட்டோம் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்ப நான் டிவிடென்ட்னா என்ன டிவிடென்ட் ஈல்டுனா என்ன அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்ப டாடா மோட்டார் ஸ்டாக்கோட பிரைஸ் ரெண்டு ரூபாய் சாரி ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் அப்படின்னா அப்ப அந்த நிறுவனம் வந்து நாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிவிடன் கொடுக்க போறோம் அப்படின்னா அப்ப ரெண்டு ரூபாய் முழு முழுசா அந்த ஃபேஸ் வேல்யூவை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிவிடன் கொடுக்க போறாங்க அப்ப டூ இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் போடும்போது ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ரூபாய் கிடைக்கும் அப்ப நூறு ஸ்டாக் நான் வச்சிருக்கேன்னா எனக்கு இரநூறுபா ரூபாய் டோட்டலா டிவிடன் கிடைக்கும் அதே மாதிரி டிசிஎஸ் மோட்டார்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா எயிட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிவிடென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட கம் நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ ரூபா அப்படின்னா அப்போ ஒரு ஸ்டாக்கு எனக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் நான் நூறு ஸ்டாக் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு எட்நூறு ரூபாய் கிடைக்கும் இதுதான் வந்து டிவிடென்ட் இதில் டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னா நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணணும்னா அந்த ஃபேஸ் வேல்யூ டிவைடட் பை ஒன்ஸ் அந்த ஸ்டாக்கோட நமக்கு போடும்போது போடும் பண்ணி பாருங்களேன் அதாவது ஒரு ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கு எட்டு ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டாக்கோட பிரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போடும்போது நமக்கு பாயிண்ட் ஃபோர் ஒன் ஸோ இந்த லெவல்ல நமக்கு டிவிடெண்ட் கிடைக்குது அப்ப இந்த இந்த ரெண்டு நிறுவனத்தில் டிவிடென்ட் ஈல்டு எந்த நிறுவனம் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நாம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்டா இருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமம் பத்து வருஷமாக அந்த நிறுவனம் டிவிடெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை எப்போதெல்லாம் டிவிடன் கொடுத்துருக்காங்க எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக அந்த கம்பெனி டிவிடன் கொடுத்துருக்காங்களா கொடுத்ததில் அதிகரிச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கம்பல்சரி செக் பண்ணிட்டு தான் அந்த நிறுவனத்தை டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க குறைஞ்சது பத்து வருஷமாவது டிவிடெண்ட் சதவிகிதம் சீராக அதிகரிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பெரிய வீழ்ச்சியில தொடங்கி ஒரு பெரிய ஏற்றம் அப்புறம் ஒரு பெரிய இறக்கம் இன்னொரு பெரிய இறக்கம் எல்லாம் வந்துச்சு இந்த நேரத்துலலாம் நல்லா செயல்பட்ட நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்கு அம்மா செக் பண்ணனும் முதலீடு செய்ய போறோம் ஒரு ஸ்டாக்ல அப்படின்னா அந்த ஸ்டாக்கு எதிர்காலத்துல எப்படி செயல்பட போகுது அது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு புதுசா வரும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் சேஞ்சஸ் வந்து உள்வாங்கி நடக்குதா டெக்னாலஜி காலத்துக்கு தகுந்தாற்போல போல அது ஒரு தனி பாதையில செல்லுதா அது தனி பாதையில செல்றதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிச்சா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கம்பல்சரி ஒரு பட்டியலிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ நாம் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி சிறப்பா இருக்கா அந்த கம்பெனியில் உள்ள இயக்குநர்கள் அதாவது டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அது வந்து ப்ரமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கவனமா செக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்து மேல ஏதாவது கேசஸ் இருக்கா இஷ்யூ இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பிகின்ஸ் சாப்டர்ஸ்ல டீட்டா பாத்திருக்கோம் இருந்தாலும் டிவிடென்ட பத்தி பேசும்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு நிர்வாகம் வந்து சரியில்லை அப்படின்னா கடந்த காலத்துல அவங்க செயல்பாடுகளை வாங்கினோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு கம்பெனில நடந்த இஷ்யூ தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் டிவிடெண்ட் கொடுத்த நிறுவனம் திடீர்னு புகார்கள்ல சிக்கி முதலீட்டாளர்கள் கண்ணா அப்படின்னான இழப்பை கொடுத்தது தான் அந்த அப்படிங்கிற ஸ்டாக்கு சோ அதனால நாம நிர்வாகம் எப்படி இருக்கு நம்ம ஒரு வாங்க இதுக்கு முன்னாடி எப்படி டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க இப்ப எப்படி இருக்காங்க யாரெல்லாம் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் அவங்க மேல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாக்ல டிவிடென்ட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அப்ப சந்த் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்த வேண்டாம் சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்டாக்ல டிவிடென்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறோம் நம்ம நூறு ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு போலாம் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு போலாம் நமக்கு பிரஸ் கிடையாது நான் டிவிடென்ட்டுக்காக தான் அந்த பங்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாக்கோட விலை குறைஞ்சாலும் நாம வெயிட் பண்ணனும் சோ முதல்ல என்ன காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கோட விலை குறையுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சோ பங்குகளை விற்று நம்ம வெளியே வரத அப்புறமா என்ன ரீசனுக்காக அது இறங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விற்கலாமா வேணாமாங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம் முதல்ல அதுக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ நிஃப்டி டவுன்ல போகுது அந்த ஸ்டாக்கும் டவுன்ல போகுது அப்படின்னா ஓகே நிஃப்டி வந்து பாசிட்டிவா போகுது ஆனால் அந்த ஸ்டாக் நெகட்டிவா போகுது ஸ்டாக் மேல நியூஸஸ் இருக்கு அப்படின்னா கவனிக்கணுங்கிறாங்க ஸோ டிவிடென்ட்டுக்குன்னு முதலீடு செஞ்சுட்டு ரெண்டு ரூபாய் விலை ஏறின உடனே விற்கிறது ஒரு ரூபா விலை இறங்கினது உடனே நம்ம பயந்து வித்துறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நர்வஸ் வந்து அந்த டிவிடென்ட பேஸ் பண்ணி நம்ம வாங்குற ஸ்டாக்ல இருக்கவே கூடாதுங்கிறாங்க ஒரு ஒரு நிறுவனத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பங்கோட விலை ஒரு நயன் மந்த்துல நல்ல ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்க்கு மேல ஹைக் கொடுத்துருக்கா அப்படின்னா அப்ப அது ஒரு நல்ல லாபம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து இல்ல நான் டிவிடென்ட்டுக்காக தான் வாங்கினேன் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணவே கூடாது ஸோ இதெல்லாமே தான் மார்க்கெட்ல இருக்கிற சூட்சமம் ஸோ இதை வந்து நம்ம கம்பல்சரி மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ நல்ல லாபத்துல இருக்கு டிவிடென்ட்டுகளுக்கு நூறு சதவிகிதம் வருமான வரி கூட சில சமயம் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நான் வாங்கிட்டேன் நான் வந்து டிவிடென்ட்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படிலாம் சொல்லாம கொஞ்சமா ஸ்டாக்கை வித்துட்டு அந்த அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் டாடா பிர்லா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் குழுமங்களை சார்ந்த நிறுவனங்களை முதலீடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மற்ற நிறுவனங்கள் மீதும் கொஞ்சம் கவனம் வச்சிருக்கணும் சோ குழுமங்களாக இருக்கும்போது மற்ற நிறுவனங்கள் பற்றிய செய்திகள் அப்புறம் நான் முதலீடு செய்திருக்கும் நிறுவனத்தை மறைமுகமா பலமா பாதிக்கும் சோ அதுக்குனா அது நெஸ்லே ஸ்டாக் தான் ஸோ டிவிடென்ட்டுக்காக முதலீடு செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே துறை சார்ந்த பங்குகளில் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது ரொம்ப 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 முக்கியம் ஸோ இப்போ நான் ஆட்டோமொபைலில் வாங்கியிருக்கேன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஆட்டோமொபைலேயே போடக்கூடாது அடுத்த செக்டார் இது நம்ம அடிக்கடி பேசுறது தான் ஸோ ஒரே செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது ஸோ டிவிடெண்ட் கொடுக்குற நல்ல கம்பெனிங்களை சூஸ் பண்ணி நிறைய செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது சேஃப் ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எந்த அளவுக்கு பலமாக இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனத்தோட முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஏற்றுமதி தான் காரணம் அப்படின்னா அப்போ உலக சந்தை நிலவரமான இந்த க்ரூட் ஆயிலு அப்புறம் சர்வதேச அரசியல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு ஸோ இதோட ஏற்ற இறக்கம் அதிக ஏற்றுமதி செய்யப்படும் நாட்டின் உள்ளரசியல் போன்ற விவகாரம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ண போற ஸ்டாக் மேல நம்ம டிவிடெண்ட்டுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம இவ்வளோ விஷயங்களை கவனிச்சு எக்ஸ்ட்ரா போனஸ் வேலிட் வேல்யூ ஆடடாக அந்த டிவிடெண்ட்டையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம் அதுதான் வந்து இந்த இப்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ இப்ப பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுடைய இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போறோம் அப்படின்னா கம்பல்சரி இதெல்லாம் லிஸ்ட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சரண்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடனே அந்த வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்ல விரும்பல அப்படின்னா இல்ல நீங்க டிவிடெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு வாட்ஸ்அப்போ இல்ல டெக்ஸ்டோ மெயிலோ கூட பண்ணலாம் சோ தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ கிரேட் டே குட் நைட் ஹாப்பி வீக்கெண்ட்